அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎன்பிசி வெப் கார்னர். இன்றைய வகுப்பில் இந்தியாவில் மக்கள் தொகை போக்குகள் என்ற டாப்பிக்கை குறித்து டிஸ்கஸ் பண்ணலாம். இது வந்து 11 வகுப்பு பொருளாதார புத்தகத்தில் இருக்கு. அதாவது டிஸ்கஷன் மீன்ஸ் டீப்பாக நம்மளால் டிஸ்கஷன் பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து ரொம்ப காலம் ஆகிவிடும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து இந்த டாப்பிக்கே முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக கூட முடிந்துவிடும் இல்லையா. அதனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்தெந்த பாயிண்ட்ஸ் முக்கியம் அப்படி என்பதை குறித்து மட்டும் இந்த வகுப்பில் பார்க்கலாம். ஸோ மேற்கொண்டு நம்ம லைவாக நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுறோம் இல்லையா, அங்கே இதெல்லாம் குறித்து டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்தெந்த பாயிண்ட்ஸ் முக்கியம் அப்படி என்பதை மட்டும் இதில் சொல்லிடுறேன். ஓகேவா, இந்தியாவில் மக்கள் தொகை போக்குகள், மக்கள் தொகையியல் அப்படின்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மக்கள் தொகை அம்சங்கள் பற்றி அறிவியல் நெறிப்படி படிப்பதே மக்கள் தொகையியல் எனப்படும் அப்படின்றவால முதல் ஸ்டேட்மெண்ட் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்திய மக்கள் தொகையுடைய போக்குகள் பல்வேறு கூறுகளாக இருக்குது. அந்த பல்வேறு கூறுகளை கீழே வந்து பட்டியலிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, முதல் வந்து மக்கள் தொகை அளவு. மக்கள் தொகை அளவில் ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளோ இருக்குது, ஆண்டு வளர்ச்சி எவ்வளோ அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பாருங்க, மக்கள் தொகை வந்து பார்த்திங்கன்னா கோடிகளில் கொடுத்துருக்காங்க. 1901 இவ்வளோ தான், 23.84 கோடி தான் இருந்திருக்கு. ஓகேவா, பட் 2001 தான் 100 கோடி மக்கள் தொகை எட்டியிருக்கு. 2011 அந்த சென்சஸ் படி 121 கோடி மக்கள் தொகை இருக்கும். ஓகேவா, 1921 0.03 மைனஸில் இருக்குங்க ஆண்டு வளர்ச்சி, பார்த்துங்க அது. ஓகேவா, மைனஸில் இருக்குது. அதனால் இந்த ஆண்டை வந்து பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மைனஸ்லேருந்து அதுக்கப்புறமா தொடர்ந்து ப்ளஸில் வந்துன்னே இருந்ததுனால இந்த 1921 வந்து பெரும் பிரிவினை ஆண்டுன்னு சொல்லுவாங்க. அதை அடுத்து நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறமா பாருங்கள், அதாவது கடந்த 100 ஆண்டுகளில் உலக அளவில் மக்கள் தொகையானது 4 மடங்கு அதிகரித்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு சீனா. சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா நம்ம இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உலகோடைய அந்த புவி பரப்பில் 2.4% பரப்பளவு இந்தியா கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உலக வருவாயில் இந்தியாவுடைய வருவாய் வந்து பார்த்திங்கன்னா 1.2%. உலக மக்கள் தொகையில் இந்தியாவுடைய மக்கள் தொகை வந்து பார்த்திங்கன்னா 17.5% அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதாவது உலகில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் 1/6 இந்தியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உத்தரப்பிரதேஷ் மகாராஷ்டிராவுடைய மக்கள் தொகையை எடுத்துக்கணும்னா உலகளவில் 3வது இடத்துல இருக்க இல்லையா அமெரிக்காவுடைய மக்கள் தொகை, அதை விட அதிகம் அப்படின்றவளை கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 1921 வந்து பார்த்தீங்கன்னா -0.03% ஆண்டு வளர்ச்சி வீதம்னு பார்த்துருப்போம். மக்கள் தொகை ஆண்டு வளர்ச்சி வீதம் -0.03%. அது காரணம் மைனஸில் வந்திருக்கு இல்லையா, அது காரணம் காலரா, பிளேக், இன்ஃப்ளூயன்ஸா போன்ற கொள்ளை நோய்கள்னு சொல்லுவாங்க. 1921 பெரும் பிரிவினை ஆண்டுன்னு சொல்கிறாங்க மக்களே, பார்த்துங்க ரொம்ப முக்கியம். எக்ஸாமில் கேட்டிருக்கான், மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்கான் அந்த ஏரியா. அது மட்டும் இல்லாமல் 1951 வந்து பார்த்தீங்கன்னா சிறுபிளவு ஆண்டு. 1961 வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. 2011 வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை மாறுதல் அப்படின்றதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரீசன் தான் இங்கே கொடுத்துருக்கிறது. 1961 இந்திய மக்கள் தொகை அந்த ஆண்டு வளர்ச்சி வீதம் அல்லது உயர்வு வீதம் 1.96% 2% உயர்ந்தது. அதனால 1961 ஆண்டு மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்து வச்சுக்கணும் இல்லையா. அப்போ 1961 அப்படின்றது மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஓகேவா, அப்புறமா பிறப்பு விதம்னா என்ன, இறப்பு விதம்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. 1000 மக்கள் தொகைக்கு பிறக்கும் குழந்தைகளுடைய எண்ணிக்கை தான் பிறப்பு வீதம். அதே 1000 மக்கள் தொகைக்கு இறப்பவர்களின் எண்ணிக்கை தான் இறப்பு வீதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் இங்கே முக்கியம். ஓகேவா, அதுக்கடுத்து பாலின விகிதம் கொடுத்துருப்பாங்க. பாலின விகிதத்துக்கு முன்னாடியே பிறப்பு வீதம் எவ்வளோ, இறப்பு வீதம் எவ்வளோ, எந்தெந்த ஆண்டுகளில் இப்படி இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து வச்சுங்க, இந்த டேப்லெட் காலம் மட்டும் பார்த்துங்க. அதுக்கடுத்ததா எந்த மாநிலம் குறைந்த பிறப்பு விகிதத்தையும் எந்த மாநிலம் அதிகமான பிறப்பு விகிதத்தையும் கொண்டிருக்கு, எந்த மாநிலம் அதிக இறப்பு விகிதத்தையும் எந்த மாநிலம் குறைந்த இறப்பு விகிதத்தையும் கொண்டிருக்கு அப்படின்ற போல இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. கேரளா வந்து மிக குறைந்த பிறப்பு விகிதத்தை கொண்டிருக்கு, உத்தரப்பிரதேசம் வந்து மிக அதிக அளவு பிறப்பு விகிதத்தை வந்து கொண்டிருக்கு அப்படின்ற போல கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதுக்கடுத்ததான் பிமாராவ் அப்படின்ற போல ஒரு ஸ்டேட்டை கொடுத்துருக்காங்க. பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் இதுதான் இந்தியாவில் அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களாக இருக்கு அப்படின்ற போல சொல்றாங்க. அதை பார்த்து வச்சுக்கணும். அதுக்கடுத்ததான் மக்கள் தொகை அடர்த்தினா என்னன்னு சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியில் வசிக்கும் மொத்த மக்கள் தொகையுடைய அந்த எண்ணிக்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நிலப்பரப்பு கீழே வருவங்க ஆர்டர் சயின்ஸ் படிக்கிறவங்க நோட் பண்ணிங்க, நிலப்பரப்பு கீழே வரும், மக்கள் தொகை மேலே வரும். இந்த ஃபார்ம்லாம் எக்ஸாமில் கேட்பான், பார்த்து வச்சுக்கணும். மக்கள் தொகை அடர்த்தியானது ஒவ்வொரு
எந்தெந்த ஆண்டுகள் எப்படிலாம் இருந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2011 382, அதாவது ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இந்தியாவில் ஓவராலாக 382 பேர் வசிக்கிறாங்க ஒரு சதுர கிலோமீட்டரில் அப்படின்றது தான் இதுக்கான மீனிங். ஓகேவா, அதை பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா, பீகார் தாங்க மிகவும் அதிக மக்கள் அடர்த்தி உடைய மாநிலமாக இருக்கிறது. ஒரு சதுர கிலோமீட்டரில் அங்கே 1102 பேர் இருக்காங்க அப்படின்றது தான் அதுக்கான ரீசன். அது மட்டும் இல்லாமல் அருணாச்சல பிரதேஷ் தான் வந்து ரொம்ப குறைவாக இந்த குறைவான மக்கள் தொகை அடர்த்தியை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கும் அப்படின்பது உண்மை. ஓகேவா, மக்கள் தொகை அடர்த்தி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, மக்கள் தொகை அடர்த்தி அருணாச்சல பிரதேஷ் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 17 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து வச்சுக்கோங்க. அதிக மக்கள் தொகை அடர்த்தி வந்து பீகார், குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேஷ். பாலின விகிதம் கொடுத்துருக்காங்க பாருங்க, பாலின விகிதம் அப்படி என்பது 1000 ஆண்களுக்கு உள்ள பெண்களுடைய விகிதத்தை குறிப்பது தான் பாலின விகிதம். அந்த பாலின விகிதம் இந்தியாவில் எப்படிலாம் இருந்திருக்கு ஒவ்வொரு ஆண்டுலையும் என்பதை குறித்து இங்கே கொடுத்துருக்காங்க. 2011 சென்சஸ் படி 940. ஓகேவா, ஆண்களை விட பெண்கள் அதிகமாக உள்ள ஒரு மாநிலம் பார்த்தீங்கன்னா பாலின விகிதத்தின் அடிப்படையில் அது கேரளா தான். ஹரியானாவில் வந்து பார்த்தீங்கன்னா 877. அப்போது ரொம்ப எப்படி இருக்குது, குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஹரியானாவில் அந்த பாலின விகிதம். அப்படி பார்த்துக்கணும். பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிறப்பின் போது எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் அளவே வாழ்நாள் எதிர்பார்ப்பு என குறிக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வாழ்நாள் எதிர்பார்ப்புக்கான ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆண்கள் எவ்வளோ நாள் அந்த வாழ்நாள் எதிர்பார்ப்பு இருக்குது, பெண்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்ற போல இந்த டேபர் காலம் கொடுத்துருக்காங்க. பார்த்து வச்சுங்க, அந்த டேட்டாலாம் எக்ஸாக்டாக ஞாபகம் வச்சுக்க முடியாது, சும்மா பார்த்து வச்சுங்க. ஓகேவா, 1901 11 ஆண்டுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா 23 வருடங்கள் தாங்க. பட் 2011 பாருங்கள் 63.5 வருடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 40 வயசு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 2011 காலகட்டத்தில். ஓகேவா, அதுக்கடுத்துதான் எழுத்தறிவு விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு மொத்த மக்கள் தொகையில் எழுத்தறிவு பெற்றவர்களுடைய எண்ணிக்கை தான் எழுத்தறிவு விகிதம்னு சொல்கிறாங்க. 1951 பார்த்தீங்கன்னா 1/4 வந்து ஆண்களில் குறிப்பாக கல்வி கற்றிருந்திருக்காங்க. பெண்களில் வந்து பார்த்தீங்கன்னா 12/1 தான் கல்வி கற்றிருக்காங்க, அதாவது எழுத்தறிவு தெரிஞ்சவங்களாக இருந்திருக்காங்க. பட் 2011 சென்சஸ் படி 82%. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயந்தான், அவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கு இந்தியா. ஓகேவா, அப்புறமா எழுத்தறிவு விகிதம் ஒவ்வொரு ஆண்டும் எப்படி கொடுத்துருக்காங்க, எப்படி வளர்ச்சி பெற்றிருக்கு, ஆண்கள் எவ்வளோ பெண்கள் எவ்வளோ அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லியிருக்காங்க இந்த டேப்லெட் காலத்தில். ஓகேவா, அதை பார்த்து வச்சுக்கணும். அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு 80.1%, 2011 படி 60 பீகார் வந்து பார்த்தீங்கன்னா 61.8%, குறைவான எழுத்தறிவு விகிதம் பெற்ற மாநிலமாக உள்ளது. அப்போ பார்த்தோன்னா பீகார் தான் வந்து பார்த்தீங்கன்னா குறைவான எழுத்தறிவு விகிதம் பெற்ற மாநிலமாக தற்போதும் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். கேரளாப்பா அதிகங்க, 94% அதிக எழுத்தறிவு விகிதம் பெற்ற மாநிலமாக இருக்குது. அதுக்கடுத்தபடியாக மிசோரம் இருக்குது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சீங்கன்னா போதும். இந்த இடத்துல இயற்கை வளங்கள்லாம் இப்போ டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஸோ இவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா அப்படின்னு எனக்கு படுறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே முக்கியமானது தான். நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு எதை படிக்கிறீங்களோ இல்லையோ இதை படிச்சுன்னு போயிடுங்க. எது, இந்த மக்கள் தொகை பெரும்பிரிவினை ஆண்டு, மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு, சிறுப்பிளவு ஆண்டு, மக்கள் தொகை மாறுதல் ஆண்டுன்னு சொன்னலையா, அதை பார்த்து வச்சுன்னு போயிடுங்க. ஓகேவா, அதுக்கடுத்ததான் புத்தகத்துடைய பின்புற வினாக்கள் பார்த்துடலாம். அதாவது நம்ம 5 ஆண்டு திட்டங்கள் பார்த்தோம் இல்லையா, 5 ஆண்டு திட்டங்கள் ரிலேட்டடான கொஸ்டின் மட்டும் தான் பார்த்துருப்போம் அந்த டாப்பிக்கில். இப்போ நம்ம வந்து மக்கள் தொகை தொடர்பான அந்த டாப்பிக்கில் மக்கள் தொகை தொடர்பான வினாக்கள் மட்டுமே பார்த்துக்கலாம். ஓகேவா, நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு மொத்தத்துக்கான விடையும் கூட எழுதி வச்சுக்கலாம். கர்நாடகத்துடைய முக்கிய தங்க சுரங்க பகுதி வந்து பார்த்தீங்கன்னா கோலார், அதுபோல் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே முக்கியமான வினாக்கள் தான். நம்ம மக்கள் தொகை பார்த்தோம் இல்லையா, அது தொடர்பான வினாக்கள் மட்டுமே இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணிடலாம். மக்கள் தொகையின் இயல்புகளை பற்றிய அறிவியல் ரீதியான ஆய்வு மக்கள் தொகையியல் அப்படின்னு அழைக்கப்படுது. அதுக்கடுத்த வினா பாருங்க, மக்கள் தொகையில 1961 வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை வெடிப்பு வருடம்னு அழைக்கப்படுகிறது. பெரும்பிரிவினை வருடம் வந்து பார்த்தீங்கன்னா 1921, சிறு பிரிவினை ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1951, 2011 வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை மாறுதல் ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஆண்டில் இந்திய மக்கள் தொகை 100 கோடியை தாண்டியது, 2001 தான் 100 கோடியை தாண்டியது.
1000 மக்களுக்கு இறப்பவர் எண்ணிக்கை வந்து பார்த்தோன்னா கச்சா இறப்பு விகிதம், இந்த இறப்பு இறப்பவர்னு வந்ததுன்னா அது வந்து இறப்பு விகிதம் தான் வரும். அது மட்டும் இல்லாமல் 1000 மக்களுக்கு பிறப்பவர் எண்ணிக்கை, பிறப்பவர்னு வந்ததுன்னா பிறப்பு விகிதம் என்ன கச்சா பிறப்பு விகிதம் அப்படின்னு வருது. அதுக்கு அடுத்ததான் மக்கள் தொகை அடர்த்தினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்க பாருங்க. குறிப்பிட்ட நில அளவில் வசிக்கக்கூடிய மக்கள் தொகை, அதாவது மக்கள் தொகை டிவைடட் பை குறிப்பிட்ட நில அளவு, அதான் வந்து மக்கள் தொகை அடர்த்திக்கான ஸ்டேட்மெண்ட், அதாவது ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இன்றைய வகுப்பிற்கான வினாக்கள் அவ்வளோதான் மக்களே. தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.